எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழிகள் வந்து அதிக அளவில் முட்டை இடுறது அப்படிங்கிறது காலங்களில் தான் வந்து ரொம்ப இடுது ஆனால் இந்த வெயில் காலங்களில் அந்த அளவுக்கு முட்டை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து வெயில் காலங்கள்லேயும் வந்து நல்ல இனச்சேர்க்கை செய்து நிறைய முட்டைகள் கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி வெயில் இருக்குன்னா ரொம்ப குளிர்ந்த நீர் கொடுங்க குளிர்ந்த நீர் அப்படின்னும் பொழுது ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி கொடுக்க வேணாம் ஏன்னா அதன் மூலயமா சளி பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து இயற்கை முறையில் மண்பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்து அதை அப்படி அப்படியே அங்கங்கே ஒரு ஒரு மண்பானை தட்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா அழகாக குடிச்சுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து நிறைய குட்டி குட்டி மரங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நிழலில் வந்து தண்ணி வைக்கும்பொழுது அந்த தண்ணீர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு சவு காய்கறிலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வேணாம்னு நம்ம வீச தூக்கி வீசக்கூடிய காய்கறிகளை கூட கட் பண்ணி கோழிகளுக்கு கொடுக்கலாம் உணவாக இதன் மூலயமா தீவன செலவும் குறையும் நெக்ஸ்ட்டு வந்து கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கும் முட்டை உற்பத்தி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி காய்கறி கழிவுகள் நெக்ஸ்ட்டு கீரை கழிவுகள் இது எல்லாமே வந்து நம்ம வேணான்னு தூக்கி வீசுகிறோம் பார்த்தீங்களா அதையே நல்லா பொடி பண்ணி அதை கோழிகளுக்கு உணவாக கொடுங்க கண்டிப்பாக இது எல்லாமே வந்து கோழிகள் விரும்பி சாப்பிடக்கூடியது தான் சாப்பிடும்போது முட்டை உற்பத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கோழி குஞ்சு வந்து காட்ட சொல்லிருக்கீங்க கோழி குஞ்சு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இருங்கடா அவங்கள ஒன்றும் பண்ணலை எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டாங்க பார்த்திங்களா முன்னாடி வந்து ரொம்ப ஜாஸ்தி கொத்திட்டு ரொம்ப ரத்தம்லாம் வந்துட்டு இருந்தது அப்புறம் என்ன பண்ணுனா கீழே இறக்கி விட்டுட்டோம் பாதி கோழி குஞ்சு ஆனால் மறுபடியும் வந்து கீழே இருந்த தாய் கோழிகள் எல்லாமே கொத்தி கொத்தி அவங்கள துரத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு நெக்ஸ்ட்டு கூண்டில் போட்டதும் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்காங்க இதே ஒற்றுமையோடு இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வீடு இருக்கிற குஞ்சுங்களை கேட்டிருந்தீங்க பாருங்க நாலு குஞ்சில் வந்து ஒரு குஞ்சு இறந்து போச்சு அது எப்படி இறந்தது என்னென்னு கரெக்டாக தெரியல ஆனால் தீவனம் தண்ணீர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் கோழி குஞ்சுகளுக்கு வந்து மதிய நேரம் காலை நேரம் எல்லா டைம்லேயுமே இப்போ அதிக தண்ணி தேவைப்படுது ஏன்னால் வெயில் ஜாஸ்தி இருக்குது அதே நீங்கள் வந்து இரும்பு கூண்டெல்லாம் வச்சு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலை மாலை மட்டும் வைக்காமல் இடையிலையும் ஒரு ஒரு சில நேரங்களில் தண்ணீர் வைங்க ஏன்னால் ரொம்ப ஜாஸ்தி வெப்பம் இப்போ ஒரு ஒரு வாரமாக ரொம்ப ஜாஸ்தி வெப்பம் இருக்கிறதுனால நம்ம என்ன தான் தண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க குடிச்சிட்டே தான் இருக்காங்க அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொஞ்சம் தண்ணி வச்சிங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளோட இறப்பை நம்ம தடுக்கலாம் முட்டை உற்பத்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் கீரை உணவுகள் இந்த மாதிரியான பொருட்களை வந்து கோழிகளுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா முட்டை உற்பத்தி நல்லாயிருக்கும் ஏன்னா வெயில் சீசனில் வந்து ரொம்ப முட்டை அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவு இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க கோழிகளை வீடியோ எடுக்கலான்னு வந்தாலே நம்ம ஃபோனை பார்த்ததுமே அவங்க வந்து துப்பாக்கி எடுத்து சுட போகிறாங்கன்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு எங்கேயாவது ஓடி சேர்ந்துடுறாங்க ஒரு சிலர் தான் இன்னும் போஸ் கொடுக்குறாங்க அதில் ஒரு சிலர் தான் எடுக்க முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கலாம் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரியப்படுறதுக்கு தேங்க்யூ